हाय फ्रेंड्स இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உங்களோட ஆதார் கார்டை எப்படி நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வெப்சைட்டான uidai.gov.in இந்த வெப்சைட்க்கு போய் கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் போனீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இஏ ஆதார் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்க்கு வரும். ஸோ இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுங்கள். இதில் ஐ ஹாவ் ஆதாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஆதார் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரெகுலர் ஆதாருக்கும் மாஸ்க்டு ஆதாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது சம் பேங்க்கில் வந்து மாஸ்க்டு ஆதார்னு கேட்பாங்க. அதாவது உங்களோட ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர் வந்து அந்த மாஸ்க்டு ஆதாரில் இருக்காது, லாஸ்ட் 4 டிஜிட்டு ஆதார் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாஸ்க்டு ஆதார் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாஸ்க்டு ஆதார் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மாஸ்க்டு ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெகுலர் ஆதார் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபுல் நேம், ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஹோம் பின், அதாவது பின்கோடு, உங்களோட அட்ரஸில் இருக்கிற சேம் பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க. நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். உங்கள் ஆதார் நேம், உங்கள் டேடி நேம் இருந்துச்சு அப்படின்னா டேடி நேம், உங்களோட ஹஸ்பண்ட் நேம் இருந்துச்சு அவங்க ஹஸ்பண்ட் நேம், அந்த நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் பின்கோட் கொடுத்துக்கோங்க. பின்கோட் கொடுத்துட்டு கீழே இருக்கிற என்டர் செக்யூரிட்டி கோடில் அதில் என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபின்னு கொடுங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தோடனே ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் இதை பண்ண முடியாது. ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போய் உங்களோட ஃபோன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும். அவங்க ஃபிங்கர் பிரிண்ட், ஐ கேமரா அதெல்லாம் கேப்சர் பண்ணி உங்ககிட்ட 50 ரூபா கிட்டே கேட்பாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா 7 நாளுக்குள்ளே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி மொபைல் நம்பரை வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருந்தனால அதில் வந்து ஓடிபி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இதில் கீழே டேக் ஏ குயிக் சர்வேன்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இந்த வெப்சைட்டை பற்றி ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆதாரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணணும்னா உங்களோட ஆதார் வந்து டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஆதாரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் வந்து ஒரு PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இந்த PDF பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. பாஸ்வேர்டு எப்படி இருக்குன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் ஃபஸ்ட்டு 4 டிஜிட் லெட்டர் கேபிட்டலில் டைப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிறந்த இயரோட வருஷம் இப்போ 1990 பிறந்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து கிஷோர் அப்படின்னு இருந்தால் KISH போட்டு நெக்ஸ்ட்டு 1990 அதை என்டர் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆதார் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் என்னோடய ஆதாரை வந்து நான் டிஸ்பிளே காமிக்கலை. தேங்க்யூ.